வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் எழிலரசன் எங்க இருந்து கால் பண்றீங்க சேலத்திலிருந்து கால் பண்றேங்க சரிங்க யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என்னோட மகனுக்காக அவர் பேர் வந்து நவீன் பிரபு நவீன் பிரபு சரிங்க

இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா புதன் வந்து அதிக வலுவாக ஆஹ் குருவின் பார்வையில தனித்த குருவின் பார்வையில மிக சுபத்துவமாக இருக்கிறார் புதன் திசை வர நடந்திருக்கு அப்ப அவருக்கு கணக்கு சம்பந்தப்பட்ட ஆர்வம் தானே வரணும் நீங்களேதான் அவரை தவறா கைட் பண்ணிருக்கலாம் இல்ல அவரே தன்னுடைய ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து அவர் நல்லா இல்ல ஆமாங்க ஒரு தாங்க இருந்தாரு படிப்புலயும் ரொம்ப மனக்குழப்பு சகப்பனுக்கு பொருளாதார நிலைமைகள் சரியில்லை ஆமாங்க நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு தான்ங்க இருந்தேன் நான் வெளிநாட்டுல இருந்ததுனால ரொம்ப இதாக ஹார்ட்லேயும் பிரச்சனை இருந்தான்னு திருப்பி வந்தால் அந்த பிரச்சனை இல்லைங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போ பையனை வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு அவர் அதில் பண்ணலாங்களா உங்க மகன் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் வெளிநாட்டில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நீங்களும் வெளிநாட்டில் தானே இருக்கிறீங்க ஆமாங்க போய்ட்டு வந்துவிட்டாங்க இப்போ நான் இங்கே இந்தியாவில் தான்ங்க இருக்கேன் அவர் வர மாட்டார் அவ்வளோ ஆமா கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கின்ற ஒரு ஜாதகம் குரு குரு பக்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடும் எட்டாம் அதிபதி வலுத்து கேர்திசெல்லாம் நடக்க போகுது ஏழாம் இடத்துல இருக்கின்ற கேர்திசை எட்டாம் அதிபதி வலுத்து எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாகி தசாநாதன் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அடுத்து நடக்க போற அத்தனை விஷயங்களும் கொஞ்சம் இதான அமைப்பில் இருக்குது ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் அவருக்கு ஏழில் வந்து சந்திர அதியோக அமைப்பில் சுக்கரன் இருக்கிறதுனாலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய அதாவது இந்த சரியான பருவத்தில் சுக்கரதசை வருது அவர் பத்தாம் அதிபதியாகி பத்தாவது வீட்டில் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாகி லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால இந்த பையன் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளிமா வெளி வேலைகள் வேலை அமைப்புகளில் இருப்பார் இப்போதைக்கு செய்ய கூடிய தொழில்கள் வந்து ஒரு தற்காலிகமான தொழில்களாக தான் இருக்கும் வியாபாரம் கன்சல்டேஷன் மூலையை மூல புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இவருக்கு வந்து லாபம் தரும் புதனுடைய சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் பண்ணுவார் புதன் சம்பந்தப்பட்ட தான் படித்தது சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் கணக்கு அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்கள்லையும் ஒரு விற்பனராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம் தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனால் இப்போ இல்லை ராகு புக்தி முடியட்டும் இவர் ராகுபுர்த்தி முடிஞ்சால் 24, இருபத்தி நாலு ஒரு ஒரு வருஷத்துக்கு இவரை வந்து அந்த என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாரோ

எங்க பிறந்தாங்க எங்க பிறந்த செங்கல்பட்டு செங்கல்பட்டு மேடம் செங்கல்பட்டு சரிங்க சார் என்ன சந்தேகம் குருஜி ஐயா இருக்காங்க கேளுங்க பொண்ணோட ஃப்யூச்சர் பத்தி தான் மேடம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆயிலி நட்சத்திரம் கடகராசியா ராசியா ஆமாய்யா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு விருச்சக லக்னம் விருச்சக லக்னம் விருச்சக லக்னம் விருச்சக லக்னம் அருமையான யோக ஜாதகமா இருக்கே அப்படி ஒண்ணும் பெருசா இதை பத்தி கவலையப்பட வேண்டாமே லக்னத்திலேயே குருமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் செவ்வாயும் இதா இருக்குது பதிமூன்று வயசுலேயே விருச்சிக லக்னத்திற்கு நான் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய புதன் தசை முடியுது அந்த புதனே சந்திர அதியோகத்துல தான் இருக்கிறாரு பௌர்ணமிக்கு பக்கத்துல குழந்தை பிறந்திருக்கிறார் பதிமூன்று வயசு வரைக்கும் தாய் தகப்பன் நல்லா இல்ல பதிமூன்று வயசுக்கு நல்லா இருப்பீங்க இப்ப பதிமூணு வயசு ஆயிடுச்சு ஆமா பதிமூணு வயசு ஆயிடுச்சியா பாப்பாக்கு ஒரு முறையான ஜோதிடரிடம் சரியான நேரத்துல தான் பலன் அறிய முடியும்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா ஆக இந்த அமைப்பின்படி கடகராசி ஆயிலேய நட்சத்திரம் ஒன்பதாம் பாவகம் வலுத்து ஐந்தாம் பாவகம் வலுத்து க லக்னத்திலேயே வந்து குருமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் குருவும் சேர்ந்து அம்சத்தில் குருவின் வீட்டில் செவ்வாய் உச்ச சுக்கரனோடு சேர்ந்த நல்ல சுபத்துவமான ஜாதகம் தசாபக்தி அமைப்புகள் நாற்பது வயதுக்கு பிறகு தான் ஒரு நல்ல அமைப்புகள் சூரிய சந்திர செவ்வாதசம் அவருது நல்ல யோகமான குழந்தை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த சந்திர அதியோகம் இருந்தாலே மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் நிச்சயமாக ஒருவருடைய ஜாதகத்தில் நடக்கும் சென்ற போனதுனே இருக்கும் இதே மாதிரி பலனைத்தான் சொல்ல முடிஞ்சது சந்திரன் வந்து சுக்கரனை பார்க்கிறாருன்னு உங்கள் குழந்தைக்கும் அதே மாதிரி ஆட்சி பெற்ற சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற நிலையிலாகி அடுத்து வந்து சுக்கரதசை இன்னும் ஒரு ஏழு வருஷம் கழித்து வரப்போகுது அந்த சுக்கரனை தனி சுக்கரனாக இருந்து அவரை ஒலி பொருந்திய சந்திரன் பார்க்கறது ரொம்ப நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு ஆக இருபது வயதிற்கு பிறகு பாபத்துவம் உலகிறது வர்ற ஒரு ஏழு வருஷம் சுமாரான வருஷம் சனியின் இணைவோடு இருக்கின்ற கேது மட்டும் கொஞ்சம் சுமாரான ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கும் ஆயினும் லக்னாதிபதியை வலுத்திருக்கிறதுனால எல்லா லெவல்லையும் இந்த குழந்தை வந்து நல்லாவே இருப்பா இருபது வயதிற்கு பிறகு சுக்கரதசை எப்போது ஆரம்பிக்கிறதோ அப்போ இருந்தே மிகவும் நல்ல அமைப்புல நல்ல கணவன் நல்ல குழந்தைகள் நல்ல வேலைன்னு நல்லா இருக்கிற ஜாதகம் வேற ஏதாவது கேட்கணுமா ஐயா சனிக்கேது இணைவுன்னு சொல்லிருக்கீங்களே சார் பத்தாம் இடத்துல சூட்சம வலுன்னு சொல்லிருக்கீங்க நீங்க ஆமா அது எப்படியா பத்தாம் இடத்துல இருக்கு சனியும் அதுக்கா அதுக்காக தொழில கெடுக்கும் தொழில கெடுக்கிறது வந்து பதிமூணு வயசு குழந்தைக்கு வந்து என்ன தொழில் அமைய போகுது பத்தாம் இடம் வந்து இதே வந்து ஒரு முப்பது நாற்பது வயதுகளில் வந்தா தான் செய்கிற வேலையை கிடைக்கும் இன்னொரு துல்லியமான பலன் சொல்லணும்னா இன்னொரு ஏழு வருஷம் வந்து உங்களுக்கு பொருளாதார சுருக்கம் ஏற்படும் வருமானம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான் ஆனா குழந்தை ஜாதகம் நல்லா இருக்குல்லையா சிம்மத்தில் சனி கேது இருப்பது வந்து தகப்பனுக்கு சற்று பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒட்டு மொத்தமா சேர்த்து இருபது வயசுல இருந்து நல்லா இருப்பீங்க இவளுடைய இருபது வயசுல உங்களுடைய பொருளாதார நிலைமை நல்லா இருக்கும் அதே நேரத்துல சனி கேது சேர்ந்துருக்கேன் ராகு சேர்ந்து தான் எதுவும் அதனால பயப்படாதீங்க எதுக்கும் பதிமூன்று வயது இருபது வயதிற்கு பிறகே யோக திசைகள் ஆரம்பிச்சிருது சனிக்கு எது சூட்சமாக உள்ளதுனால இந்த குழந்தைக்கு எந்த விதமான கெடுபலன்களோ உங்களுக்கு எந்த விதமான வேறு விதமான கெடுபலன்கள் இல்லாம வேலையில கொஞ்சம் மந்தமான நிலைமை ஏற்படும் அவ்வளவுதான் மற்றபடி நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சந்தியா மேம் எங்க இருந்தும்மா கால் பண்றீங்க கோவை யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க

போன நேயருக்கு போன குழந்தைக்கு இதே பெண் குழந்தை தான் அதுக்கு வந்து விருச்சிக லக்னத்திலேயே செவ்வாய் குரு இணைவு இங்கே உனக்கு தனுசு லக்னமாகி எட்டாம் இடத்துல செவ்வாய் குரு அதே குருமங்கல யோகத்தில் லக்னாதிபதி இருக்கிறார் லக்னாதிபதி தான் மாறி இருக்கிறாரு குரு சனி இணைவு இருக்குது இப்போ கூட உனக்கு வந்து குரு தசை தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஆறு இருபத்தி ஒன்று அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு உனக்கு குரு தசையில் சுக்கரபக்தி நடக்கிறதுனால அந்த சுக்கரன் பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கறனால நீ சொந்த வீட்டில் நல்ல அமைப்பில் இருக்கணும்ன்றதுக்காகவே உன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நல்ல வீடு உன்னுடைய ஜாதகப்படி கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறியா இருப்ப அஷ்டம நடக்குதுல நடக்குது உன்னை எழுப்புறதுக்கு இது எந்திரிக்கிறத இப்ப எப்படி எவ்வளவு மணி ஒன்பது ஆச்சுல ஒன்பது மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பேன் அதனால அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் சோம்பல் மந்தம் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு ஒன்றரை வருஷத்துல எல்லாமே சரியாகும் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சகலத்திலேயும் மேன்மையாக இருக்கக்கூடிய ஜாதகம் உண்மையிலேயே ஜாதகம் நல்ல ஜாதகம்மா லக்னாதிபதி உச்சமாகி வலுத்திருந்தாலே மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் புதன் புதன் வலுத்துக்கிறதுனால நீயும் கொஞ்சம் புத்திசாலியா தான் இருப்பேன் இப்போதைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன் அஷ்டம சனி நடக்கிறதுனால சரியா வேலை வாய்ப்பு என்னமா வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும்மா ரெண்டாயிரத்தி தானமா உனக்கு பதினெட்டு வயசு ஆகுது காலேஜ் இன்னும் முடிக்கல இல்லையா இல்லைங்க காலேஜ் முடிச்ச உடனே ரெண்டாயிரத்தி காலேஜ் கல்லூரி பருவம் முடியும் போதே உனக்கு அஷ்டமஞ்சனை முடியறது நீ பெரிய யோக காரியன்றத காட்டுது வெளிநாடு வெளிமாநில இடத்துல மேற்படிப்பு படிப்பை உனக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஆசை இருக்குமா வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உனக்கு ஆசை இருக்கிறது வெளிநாடு தூர இடங்களில் போய் மேற்படிப்பு வேலை செய்கிறக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் லக்னாதிபதியே எட்டில் உச்சமாகி தன்னுடைய பன்னிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால அவருடைய தசை நடக்கிறதுனால இப்போது நீ கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறத தாண்டி அவனுடைய மேற்படிப்பு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஆசை இருக்கும் அது நிறைவேறும் ஆகவே வெளிநாட்டில் தூர இடங்களில் வேலை மேற்படிப்பு படிக்கக்கூடிய நல்ல உயர்நிலை ஜாதகமாக லக்னாதிபதி அமைப்பு வந்து இப்போவே நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உனக்கு கிடைச்சிரும் நல்ல ஒரு திருமணம் நல்ல கணவன் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல ஒரு முப்பது வயசுக்குள்ள செட்டில் ஆகிடுவோம்மா நல்லா இருப்போமா வாழ்த்துக்கள்மா அடுத்ததற்கு நன்றி அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் குருஜி வணக்கம்மா எங்கேருந்து கால் பண்றீங்க சார் பதினேலிருந்து பேசுறேமா சரிங்க சார் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க பொண்ணுக்கு பொண்ணுக்காக அமீர்காங்க ஓகே அவங்களோட பேர் என்ன ஆ அமிர்காங்க அமிர்தா பிறந்த தேதி சொல்லுங்க சார் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஆறுங்கம்மா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு பிறந்த நேரம் சார் வியாழக்கெழமை மதியம் ஒன்னு மதியம் ஒன்று பத்து ஆமாங்க பழனிங்க

ஒரு சற்று சாதகமற்ற ஒரு நிலைமை தான் அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும் ராகுதை எப்போவுமே குழந்தைகளை படிப்பை தவிர மற்ற இந்த எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள்னு சொல்லப்படக்கூடிய மற்ற பிற விஷயங்கள்லாம் ஆர்வத்தை கொடுக்கும் அதனால் இப்போ சனி சனிபுக்தி நல்லா இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்களும் நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் யாரோ கும்பராசி கடகராசி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன ராசி மனைவி என்ன ராசி மகர ராசிங்க சிம்ம ராசி மனைவிங்க நான் மகர ராசிங்க அவ்வளவு தான் ஏல் ராசி அதனால தான் சொன்னேன் மகர கும்பராசிகள் இருக்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நல்லா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த குழந்தையுடைய இந்த குழந்தையுடைய பதினெட்டு வயசுக்கு பிறகு படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம் ராதகிருஷ்ணன் நடக்கிறதுனால நான் படிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இரவு எல்லாம் சொல்ல மாட்டேன் அதற்கு காரணமும் தாய் தான் இருப்பீங்க குழந்தைய கொஞ்சம் இதாக பாருங்கள் மற்றபடி யோக ஜாதகம் ராகுதை முடிந்ததற்கு பிறகு முப்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு குருதசை வருது லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒன்றாக ஒன்பதாம் இடத்திலேயே இணைந்து எவ்வித பாவத்துவமும் இல்லாமல் சூரியன் புதன் செவ்வாய் குரு இங்கே குருமங்கல யோகம் இது வரைக்கும் காலையில் பார்த்த நாலு ஜாதகமும் குருமங்கல யோகத்தில் வருதுன்னா நான் குரு குரு வரையிலையோ குரு செவ்வாய் வரையிலையோ குருமங்கல யோகத்திலேயே இன்றைக்கி லைவாக ஆரம்பிச்சிருக்கிறேன்னு அர்த்தம் அதனால் இங்கே செவ்வாயும் குருவும் ஒன்பதாம் இடத்துல தர்ம கர்மாதிபதிகள் குருமங்கல யோகத்தில் இதுவரைக்கும் நான் சொன்ன அத்தனை ஜாதங்களில் இந்த யோகம் இருக்கு இந்த அமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் எல்லாவற்றிலும் நல்லாக நன்றாக இருப்பால் ராகதர்சியோட பிற்பகுதி ராகதேசியோட சூரிய புக்தி புத்தி செவ்வாய் புக்தி அதிலிருந்தே இந்த குழந்தைக்கு யோகங்கள் ஆரம்பிக்குது உண்மையிலே வந்து இளம் வயதில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இந்த நெகட்டிவான அமைப்புகள் முடிஞ்சிருச்சுனாலே அந்த குழந்தை நல்லா இருப்பான்னு அர்த்தம் அதனால வந்து கவலைப்பட வேண்டாம் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் சரியான பருவத்தில் குருதச வருவது மிகப்பெரிய யோகம் ஓகே நல்லா இருப்பாங்க வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் நான் பாரதி மதுரையில இருந்து பேசுறேன் சரிங்கம்மா யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சு போறீங்க உன்னுக்காக பேசணும் ஓகே அவங்களோட பேர் என்னம்மா எம் எஸ் சரி சரிங்க மேடம் பாதி ஏழு

கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் சரிங்கம்மா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா கும்பராசி அவிட்ட வணக்கம் ஐயா உங்கள் பா இத பார்த்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல சொல்றீங்க நம்பிக்கையா இருக்கு கும்பராசி ஆமாம்மா எல்லாம் பரம்பொருளோட கருணை கும்பராசி மேஷ லக்னம் இல்லையா ஆ ஆமாங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பெண் குழந்தை எம்எஸ் கீர்த்தனா

சனிதான் கொஞ்சம் அதிகமான உள்ள ஒரு நல்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறாரு குரு சனி செயற்கை அமைப்புகள்லாம் இருக்குது அதனால அக்ரி படிச்சது யூபிஎஸ்சி சிம்மத்தில் வந்து ராகு இருக்கிறதுனாலே ஆமாம்மா தூர இடங்கள்ல ஒரு அரசு வேலை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் அடுத்து குரு இப்போ நடக்கிற குருதசையே வந்து ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்பவே ஒரு இன்டர்ன்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கு நாலு மாசம் பண்ண வந்து இருபத்தொன்னுல முடியுது வர பிப்ரவரி மாதம் முடிய போகுது அந்த பிப்ரவரி மாதத்திற்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து ஒரு மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும் புதன் வந்து குருவின் பார்வையில் பொதுவாகவே மேஷ லக்கணத்திற்கு புதன் பக்தி வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் இங்கே புதன் வந்து நல்ல தனி தனிப்புதனாகி குருவின் பார்வையில் சுபத்துவமா இருக்கிறதுனால கெடுபலன்களை செய்ய மாட்டாரு இதையே கண்டினியூ பண்ண சொல்லுங்க குழந்தைக்கு பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு இன்னொரு அமைப்பு ஏற்படுகிறது அது அப்படியே கண்டினியூ ஆவா இருக்கிறத விட வேண்டாம் சொல்லுங்கம்மா நல்லா இருப்பா குழந்தை வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா அழைத்ததற்கு நன்றி தொடர்ந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் நேரம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் பெரியசாமிங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார்

அதாங்க பத்துல புதன் இருக்கிறாரு பத்தாம் இட்டு அதிபதியோட குரு தொடர்பு கொள்றாரு ஏன் இப்படி தொடற மூக்கை இப்படி தொடறீங்க ஏன் இப்படி தொடற மோக்க இப்படி தொடறீங்க ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பாக்குறாம குரு பாக்குறாரு ஒருவர் ஆசினி எனக்கு பத்து கூடிய தர்ம கர்ம அதிபதி யோகம் இதெல்லாம் வேண்டாம் ஐயா ரொம்ப எளிமையா ஜோதிடத்தை சொல்லி குடுக்கிறேன் சிம்மம் சுபத்துவமாகி ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டு சிம்மம் வலுவாக இருந்தால் ஒருவர் அரசு பணி ஆசிரியராக இருப்பார் இது நூறு சதவிகித விதினு சொல்றேன் ஆவணி மாசத்துல பிறந்திருக்கிறாங்க சிம்மத்தில் சிம்மாதிபதியாகிய சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அவர் வந்து குரு உக்காந்து வாக்குஸ்தானத்துல குரு உக்காந்து அவர் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆகவே உங்களுடைய மனைவி அரசு பணி ஆசிரியராக இருக்கிறார் அரசு பணி நான் சொல்றேன் இந்த விதி கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிற அவ்வளவு பேருக்கும் பொருந்தோம் அதான் இங்க உண்மை ராகு திசை ஆரம்பிக்க ஏனென்றால் வீட்டுல வந்து ராகு இல்லையா இருக்கிற ராகு வந்து சொந்த வீடு நல்ல வாகனம் நல்ல நல்ல வசதி போன்றவைகளை கொடுப்பார் அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் இன்னும் ஒரு ஒரு மா ஒரு வருஷம் கழிச்சு ராகு திசை ஆரம்பிக்கிறதுனால இப்போதே வந்து அந்த வீடு கட்டுகின்ற வீடு வாங்குகின்ற ஒரு ஆதார அடிப்படை அமைப்புகள் உருவாகிடும் ராகுதான் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ஒளிபுரந்திய சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற ஒரு கிரகம் அங்கே அவர் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிற ராகு வந்து நலவலன்களை செய்ய மாட்டார் அப்படின்றத சில நிலைகளில் சொல்றேன் ஆனால் அவர் இங்கே நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார் நீச்சனாகி அவர் உச்சனுடைய புதனுடைய இதில் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வேறு எந்த விதமான ராகுவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படக்கூடாது சுபரர்களுடைய தொடர்பு ஏற்பட்டால் மட்டுமே அவர் நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கறது விதி இங்கே பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் சொந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வாழ்க்கையில நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி தொடர்ந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா

தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு ஓகே சரிங்கம்மா மதியம் ஒன்னு முப்பத்தி ஸ்பீக்கர் போன்ல பேசாதீங்கம்மா ஸ்பீக்கர் போன்ல பேசாதீங்க நீங்க ஸ்பீக்கர்ல பேசுனிங்கன்னா கேக்காது எடுத்து பேசுங்க ஒன்னு அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா விருச்சிக ராசி அனுஷா நட்சத்திரம் விருச்சிகராசி அனுச நட்சத்திரம் மகர் லக்கணமா எதிர்காலம் என்ன நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா இப்ப ராசி அனுச நட்சத்திரக்காரங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக நல்லா இல்லாத நிலைமை மாறிடுச்சு ஒரு நாலஞ்சு மாசமா நல்லா தான் இருக்கிறீங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும் குழந்தை பொண்ணுதானே கொஞ்சம் அதிகமான கோவக்கரியா இருப்பா தட்டு புட்டுன்னு மூஞ்சா காட்டுவா கொஞ்சம் பேச்சுகள் எல்லாமே கொஞ்சம் கோவமா ஸ்பீடா இருக்கும் அந்த அமைப்புகள் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுக்கரத ஆரம்பிக்குது மகர மிக பெரிய யோக யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரதசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வயசுல ஆரம்பிக்கிறது நல்ல யோகமா சுக்கிரன் எட்டில் மறைந்தாலும் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு வருஷம் கடுமையான கஷ்டமா

பொதுவாகவே நேர்மையாக நல்லவர்களாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான கோபம் வருவது இயற்கை வயதிற்கேற்ற வகையில் கொஞ்சம் கோபத்தை நம்ம குறைச்சிக்கணும் நம்ம சொன்னால் தானே இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே தான் பக்குவம் வரும் இருபத்தி ஆறு வயதிற்கு மேலே பக்குவம் வர வேண்டிய பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் யாருமே இப்போது ஒரு நான்கு ஐந்து வய வருடத்திற்குள்ளே திருமணமானவர்கள் யாருமே மன அழுத்தத்தோடு தான் இருக்கிறாங்க மன வாழ்க்கையில் குறைகள் இருக்கின்றன அப்படின்றத நிறைய சொல்லியிருக்கிறேன் அக இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இப்படியே நீடிச்சிருக்கக்கூடிய ஜாதகம் எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைந்தாலே கணவன் விஷயத்துல மன மனத்தாங்கல்கள் இருக்கும் ஆனால் எப்படி நல்லா இருப்பாங்க குரு பார்க்கறதுனால சுக்கரத சில வந்து நல்லா இருப்பா இருபத்தி வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம் இப்போது கேது பாபத்துவமான ஒரு கேது சனியோடு சேர்ந்த கேது வந்து இப்போ தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்ததுலேருந்து இந்த இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த குழந்தைகிட்ட இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கேட்க முடியும் அது வரைக்கும் தாய்க்கும் மன அழுத்தமான ச சம்பவங்கள் தான் நடக்கும் ஆகவே கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்க சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு வாழ்க்கையிலன்றது ஒரு விட்டு கொடுத்து போகிறது தானே அந்த வயது தான் அந்த பக்குவம் வரும் பக்குவம் இல்லாத குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நீங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது நம்ம பெத்த பொண்ணையும் குறை சொல்ல முடியாது கட்டி கொடுத்த குறை சொல்ல முடியாது இல்லையா அந்த அமைப்பு தான் கோபத்தை குறைத்துக் கொள்ள சொல்லுங்கள் மற்றபடி கொஞ்சம் கோபம் பிடிவாதம் ரெண்டுமே அதிகமாக இருக்கின்ற ஒரு பெண்ணு நினைத்தது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இனிமேல் நன்றாக இருப்பாமா இருபத்தாறு வயசுக்கு பிறகு அனைத்திலும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறக்கும் இந்த பெண்ணுக்கு எந்த விதமான குறைகள் இல்லாமல் இருக்கும் இரண்டு குழந்தைகளும் உண்டு வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா இருப்பாமா அடுத்ததற்கு நன்றி தொடர்ந்து அடுத்த நேர் லைனில் இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்க மேடம் என் பையனுக்குங்க

என்ன சந்தேகம் சார் கேளுங்க குருஜி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குழந்தை நல்லா இருக்கும் மகர ராசி குருஜி வணக்கம் குருஜி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க குருஜி உங்ககிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டீங்க சரியா போச்சு நீங்க எல்லாம் ரிபீட்டடா வரீங்க அவங்கவுங்க அஞ்சு வருஷம் ஆறு ವರ್ಷமா எனக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க ஈஸியா கிடைச்சிருதே உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி தான் வச்சிருக்கேன் ம்ம் சொல்லுங்க குருஜி இப்ப இப்ப எனக்கு தனுசு ராசிக்கு ஏழரை முடிஞ்சிருஞ்சி சரி இப்ப பையனுக்கு பிறந்த ஒரு வருஷம் ஆகுதுங்க ம்ம்

குழந்தை ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆறு எட்டாம் இடங்கள்ல மூன்று இடங்கள்ல அனைத்து கிரகங்களும் இருந்து இந்த ஜாதகத்துல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா எந்த ஒரு கிரகமும் இன்னொரு கிரகத்தை பார்க்காத ஒரு அபூர்வமான அமைப்பு சரிங்களா நல்லா இருக்கு

அந்த அமைப்பு இந்த குழந்தைக்கு இருக்கிறது பதினெட்டு வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கிற ராகுதில் வந்தே வாழ்க்கை நன்றாக இருக்கும் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்காத எந்த ஒரு கிரகமும் இன்னொரு கிரகத்தை பார்த்து கெடுக்காமல் தன்னுடைய சுய இயல்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டில் மட்டும் கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் வரிசையாக மாலை போன்று அமையறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோக நிலையில் உள்ள ஒரு ஜாதகம் லக்னாதிபதி புதன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்க இன்னொரு யோகரான சுக்கரன் சந்திரனோடு வளர்பரை சந்திரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்க அருமையான ஒரு யோக ஜாதகம் பதினெட்டு வயதிற்கு பிறகு வருகின்ற இருந்து படிப்படியாக முன்னேற்றம் முப்பத்தாறு வயசுக்கு பிறகு நல்ல யோகம் பொதுவாகவே ஒரு மூணு வருஷம் எப்படி இருக்கணுன்றதான் கணிக்கணுமே தவிர அடுத்தடுத்து ஒரு பிறந்த ஒரு வயது குழந்தை வந்து வாழ்நாள் முழுக்க எப்படி இருக்குன்றதை கணிக்க சொல்லி நிச்சயமாக ஜோதிடம் சொல்லலை நாற்பது மாதங்களுக்கு பிறகு ஜோதிடத்தை பார்க்காதே அப்படின்றது தான் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆயினும் இந்த குழந்தை வந்து உங்களுக்கு சமீபத்தில் உங்களுக்கு ஏழை சனி முடிஞ்சிருக்கிறதுனால இப்போ இந்த மகர ராசியாக இருக்கிறதுனால அடுத்த வருஷத்துல இருந்து தாயுதகப்பன் நல்லா இருப்பீங்க ரெண்டாவது சூரியனும் சந்திரனும் வலுத்திருந்தா ஒரு குழந்தையோட தாயுதகப்பன் நல்லா இருப்பாங்க அந்த குழந்தை நல்லா இருக்கும் சந்திரன் இங்கே சுகரனோடு சேர்ந்திருக்கிறார் அம்மா மாதா காரகன் சுபத்துவமாகி சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கிறது யோகம் ஆக அந்த குழந்தை பிறந்த படிப்படியா நல்லா இருப்பீங்க சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி தொடர்ந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம்

ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் கடந்த மூணு வருஷமாக சனிதசை திசை ஜனவரி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் சனிதசை திசை நீச்ச ஆரம்பித்தது வக்கரமாகி அவர் பாபத்துவமாக இருக்கக்கூடாது சூரியனோடு சேர்ந்து சூரியனுடைய பார்வையில் இருக்கிறார் ஆக என்ன பண்ணார் சுத்தமாக தகப்பனை கெடுத்தார் அதை கெடுத்தார் தகப்பன் சொத்துக்கள் தகப்பன விஷயம் பங்காளி தகராறு அது இதுன்னு சொல்லிட்டு உயிர் இந்த இப்போ சொன்னீங்களே உயிர் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு புலம்புறாங்க பரவாயில்ல இந்த எண்ணம் எல்லாருமே கேட்டு பாக்குறேன் எல்லாருமே முச்சந்தான் இந்த எண்ணம் இருந்தாலே அதாவது என்னை விட மோசமாக மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே வந்து நீங்க உண்மையிலேயே வந்து நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் நடக்குதுன்னு சொல்லாம எனக்கு கீழேயே நிறைய பேர் இருக்கிறாங்க நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே போறோம் இந்த அமைப்பின்படி சனி பாபத்துவமாக இருக்கிறார் வக்கரமாக இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல அதே நேரத்தில் அவருடைய சுயபக்தியை தான் கடுமையான கெடுபலன்கள் செய்வார் புதன்ல இருந்தே அப்படியே கொஞ்சமா உங்களுக்கு அந்த புதன் பக்தியில வந்து அப்படியே படிப்படியா கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வருவாரு சனிதச பிற்பகுதியிலிருந்து யோகம் அதனால வந்து பெருசு அளவுல வந்து ஒன்னும் இந்து அமைப்புகள்லாம் இல்லை கவலைப்படாதீங்க நல்லா தான் இருப்பீங்க ரிஷவராசி கடலில் இருக்கிற முடியாத கடலில் இருக்கிறேன் நான் உங்களை ஏமாத்த விரும்பல நீங்க நாளைக்கே சூ காலின்னு மேஜிக் நாலஞ்சு நாலஞ்சு வருஷம் வருஷம் ஆகும் ஒரே ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா சனிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகி தசாநாதனுக்கு தசாநாதன் கடுமையான பாவத்து அமைப்பு இருக்கிறார் உங்களுடைய அமைப்பு வந்து சனி தசை சுக்கரபக்தி வரைக்கும் இதே மாதிரி தான் ஆனா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் இனிமே இருக்காது

ஏனென்றால் சூரியனின் சூரியின் பார்வையை பெற்று வக்ரமான சனி அதிகமான பாவத்துவம் அடையவர் அவருக்கு அங்கே எந்த விதமான சுபத்துவ அமைப்பும் இல்லை ஆக வீடு கொடுத்தவன் உச்சமாகி பரிவர்த்தனையின் மூலமாக அவர் இரண்டாம் வீட்டுக்கே திரும்ப வருகிறார் சனி சனிதசை சுக்கர புக்திக்கு பிறகு சனி சனிதசை சூரிய புக்தியிலிருந்து உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய நீச்சனை நீச்சன் பார்த்து உச்சநிலையில் இருக்கின்ற சூரிய புக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உங்களுக்கு கடன் இருக்காது ஆமா சார் சரிங்க ஏன்னா இப்ப நீங்க பண்ணி வச்சிருக்கிற கூத்தே அதிகமா இருக்கும் சும்மா தேவையில்லாம அத போட்டு ஆட்டத்துக்கு மாட்டுல போட்டு ஆட்டில போட்டு வட்டி கட்டுறதுக்காகவே கடன் வாங்கியிருப்பீங்க அத கட்டி அதை பெருகி போய் தலை மேல இருக்கு யாராவது காப்பாத்துங்க சனி செய்வார் இதைத்தான் மூணு வருஷமா நடந்துகிட்டு சொன்னேன் வட்டி கட்டுறதுக்கு யாராவது கடன் வாங்குவானா நீங்க செஞ்சிருப்பீங்க ஏன்னா மானம் போயிட போகுது பேர் போயிட போகுது பேர் போயிட போகுதுன்னு வட்டி கட்டுறதுக்கு எந்த ஒரு மனிதன் வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்குறானோ அப்ப அவன் முழுகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் ஆமா அதுக்கு செய்யாமே முழுக முழுகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையையும் தூக்கிடணும் சுடுறது சுடுறதா இருந்தா சுட்டுக்கோ அப்படின்ட்டு ரெண்டு கையையும் தூக்கிட்டா அந்த வட்டி கட்டுறதுக்கு வாங்குன கடனாவது மிஞ்சோம் ஆனா இங்க நம்மள சனி கையை தூக்க விட மாட்டாரே கௌரவம்ன்ற ஒண்ணு இருக்குல்ல தனசன கணத்துல பிறந்துட்டீங்க

வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த அமைப்பின்படி உங்களுக்கு கடன் தீர்வதற்கான அமைப்பு இப்போது போகின்ற குழந்தை மிகவும் யோகத்தில் பிறக்கும் ஐந்தாம் அதிபதி உச்சமாகி ஐந்தாம் வீட்டோடு பரிவர்த்தனையாகி ஐந்தாம் வீட்டில் சனி இருந்தாலும் அவர் வந்து பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் அதிபதியை குரு பார்க்கறதுனாலையும் இப்போது போகின்ற அந்த குழந்தையினால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகி டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் மட்டும் நடந்து அதன் பிறகு படிப்படியாக கடனை அடைக்கிறதுக்கான வருமானம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு கடன் இல்லாமல் வாழ்கின்ற ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி தொடர்ந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் நான் வீரராகவன் கல்பாக பேருந்து பேசுறேன் என் அக்கா பையனுக்காக கேக்குறேன் அபிஜித் பிறந்த நாள் வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் வந்து மீன ராசி கடகலக்னம் உத்ராடி உத்தரட்டாதி ரெண்டாவது பாதம் சரிங்க சார் ஆண் குழந்தைங்களா ஆண் குழந்தை சரிங்க சார்

சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்றுமே வந்து பதினேழு வயசாச்சு அவருக்கே இப்போ ஒரு ஆசை இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்றுமே உச்சகுருவின் பார்வையில் சிவராஜ யோகம் அமைந்திருக்க ஆறாம் இடத்துல புதனும் சுக்கரனும் வலுவாக இருக்கின்ற ராஜயோக ஜாதகம் சனி தசை முடிஞ்சு போச்சு இப்போ புதன் தசை இருபத்தேழு வயசில் முடியுது இருபத்தேழு வயசுக்கு பிறகே வாழ்க்கையில் எல்லா விதமான அமைப்புகளும் கிடைக்கும் யூனிஃபார்ம் போடுற சர்வீஸ் மாதிரி தான் செவ்வாயும் குருவும் சூரியன் செவ்வாயும் சூரியனும் சந்திரனும் இந்த அமைப்புல ஒரு நல்ல யோகா அமைப்பில இருந்து குருவும் சந்திரனும் சந்திரனும்னாலே வேறு விதமான பல் டாக்டர் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்துடும் பாபத்துவமா இருக்கிறார் சனியின் பார்வையில செவ்வாய் இருக்கிறார் செவ்வாயின் சுபத்துவம் சனியால் குறைந்து இருக்கிறது எம்பிபிஎஸ்க்கு அடுத்த நிலைமை கிடைக்கும் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு இதுல வந்து மருத்துவமும் அதிகாரமும் கிடைக்கிற ஜாதகம் அவருடைய ஜாதக அமைப்பு படி என்ன இருக்குன்னு பாருங்க இவருக்கு வந்து அரசு வேலை அதையும் சொல்லிட்டேன் அரசு வேலையில காவல்துறை மாதிரியான அல்லது விட அதிகாரம் நேரடி அதிகாரத்தை குடிக்கக்கூடிய பொதுப்பணித்துறை இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வருவார் ஆகவே சிவராஜ் சிவராஜ் யோகம் இருக்கிறது இவருடைய ஜாதகப்படி அரசு வேலை தான் கிடைக்கும் நீட்டு கூட இப்ப வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டார் செவ்வாய் வந்து இந்த இடத்துல சனியின் பார்வை இல்லாமல் இருந்தால் இவர் அரசு மருத்துவர்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையாகி சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்றுமே வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு பணிக்கு செல்வார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பார் அடுத்ததற்கு நன்றி அடுத்த இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்கமா என் பேரு கவிதாமா சரிங்க மா கால் பண்றீங்க சென்னையில இருந்து பேசுறமா சரிங்கமா யார்காக மா தெரிஞ்சுக்க போறீங்க பேர் அணுக்குமா ஸ்ரீகாரிமா சரிங்கமா பிறந்த தேதி சொல்லுங்கமா 14 6 2014மா 14 6 2014மா சரிங்கமா பிறந்த நேரம் 4 14 30மா 4 14 5, 5, 5, 5, 6, 6, 6,

ஐயா லக்னத்திலேயே ராகு சனி இருக்குதுயா அதனால தான் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார்ம்மா நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் சனி பாபத்துவமாக இருந்தாலும் சுக்கிர குரு ரெண்டு சுபத்துவ கிரகங்களும் பார்க்குது இல்லையா ஆமாம் ஐயா அதனால் வந்து இன்னொன்று சனி தசை வரும்போதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதுகளுக்கு மேலே ஆயிடும் சனி வந்து பாபத்துவமாக இருப்பதை போல இருந்தாலும் குருவின் பார்வையில் சுக்கரனின் பார்வையில் இருக்கின்ற யோக ஜாதகம் லக்னம் ரெண்டு சுபர்களால் பார்க்கப்படுகிறது நான் அடிக்கடி சொல்லுகின்ற சந்திர அதியோகம் புதனுக்கும் குருவுக்கும் இருக்குது

மூன்றாம் இடத்தை குரு பார்த்து அவரே மூன்றாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இவருடைய தம்பி இவரோட நல்லா இருப்பார் படிப்பா என்ன இதுல கிரகங்கள் நல்லா படிப்பா நீங்களே சொல்லுங்க பாப்போம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல நிறைய குரு புதன் யோகமாக இருக்கியா அவ்வளோதான் கரெக்டு புதன் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேரு க தான் அதிக சுபத்துவமான கிரகம் சந்திர அதியோகத்தில் பௌர்ணமிக்கு நிகரான ஒரு சந்திரனுக்கு பக்கத்து எதிரே இருக்கின்ற புதன் குருவோடு இணைந்திருக்கிறனால கணக்கு சாஃப்ட் சாஃப்ட்வேரு ஆடிட்டர் சாஃப்ட்வேர் மாதிரியான கம்ப்யூட்டர் துறைகள்ல வருவார் அங்கே செட்டில் ஆயிடுவாங்க ஐயா இவர் இந்த ஒரு கார் இல்லையே ஆமா ஐயா உங்க பேர் வந்து அமெரிக்கன் இல்லையா இந்தியன் இல்ல இல்ல ஆமா ஐயா அங்கே இருந்துவாங்கல வந்துவாங்க ஐயா 8 12 ஆம் இடங்கள் சுபத்துவமாக இல்லாதனால இவர் இந்தியர் கிடையாது அவர் அங்கேயே இருப்பார் அங்கேயே தான் இருப்பார் இவருடைய ஜாதகப்படியே உங்க உங்க உங்களுடைய இவங்க அந்த குழந்தையோட தாய் தாப்பனா அங்கேதான் தான் இருப்பாங்க சரியா நல்ல யோகமான ஜாதகம் ஐயா நல்ல யோகமான ஜாதகமா அருமையான ஜாதகம் லக்னாதிபதி லக்னத்தை வந்து லக்னத்தில் வந்து அவர் சனி பாபத்துவமாக இருந்தாலும் லக்னத்தை லக்னாதிபதி பார்த்து லக்னத்தை இன்னொரு சுபரம் பார்த்து சந்திர அதியோகம் அமைந்து அடுத்தடுத்து அந்த தசாபக்தி அமைப்புகள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இளம் வயதில் ஒரு மாறுபாடான தசாபக்திகள் வருது அது கூட வந்து இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நல்ல தசைகளாக வர்றதுனால ராகுதசையிலிருந்தே ரொம்ப பெரிய யோகம் இருக்குமா கண்டிப்பாக மிக அருமையான யோக ஜாதகமாக சர லக்னங்களில் பிறந்து அந்த லக்னத்துக்கு உரியவர் ராஜயோகாதிபதி உச்சமாகி குருவின் பார்வையில் உட்காந்து லக்னத்தை குருவும் சுக்கரனும் பார்க்கறது மிகப்பெரிய யோகம் சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்நிலை

பத்து இருபது வயசு வரைக்கும் நல்லா வளர்க்குற குழந்தைகள்லாம் எல்லாமே வந்து பிற்கால வாழ்க்கையில தான் தந்தையாகும் போது தாயாகும் ஒரு நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உலக நியதி அந்த அமைப்பு உங்கள் பேரனுக்கு இருக்கிறதுனால மிகவும் நன்றாக இருப்பார் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கமா அழைத்ததற்கு நன்றி குருஜி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு எபிசோடாவே அமைஞ்சிருந்தது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாமே விரிவா எங்களுக்காக சொன்னதுக்கு நல்லா இருப்பீங்க மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி குருஜி நேரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்